வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் சுந்தர்சி இயக்கத்தில் ஆர்யா ராசிகண்ணா நடிப்பில் வெளிவந்திருக்கிற அரண்மனை 3 படத்தோட 6வது நாள் வசூலும், நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற டாக்டர் படத்தோட 11வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் டாக்டர் படம் 11வது நாள் 3,15,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 59,55,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் டாக்டர் படம் 11வது நாள் 15,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 4,41,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 11வது நாள் 25,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 6,81,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 11வது நாள் 3,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 1,41,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் டாக்டர் படம் 11வது நாள் 3,58,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 62,14,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் இந்த படம் 11வது நாள் 65,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 14,45,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டாக்டர் படம் 11வது நாள் மட்டும் 4,23,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 85,54,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அரண்மனை 3 படம் தமிழ்நாட்டில் 6வது நாள் 2,35,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 21,70,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் அரண்மனை 3 படம் 6வது நாள் 10,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 1,10,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 6வது நாள் 5,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 50,00,000 ரூபாயை அங்கே வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் அரண்மனை 3 படம் 6வது நாள் 2,50,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 23,30,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் இந்த படம் 6வது நாள் 20,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 4,50,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் அரண்மனை 3 படம் 6வது நாள் மட்டும் 2,70,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 27,80,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.